அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். எல்லாருக்கும் நம்ம வீட்டில இருந்த நம்ம ஐயாட்ட கேள்விகள் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணவுடனே நம்ம அன்மியூட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஐயாவோட பேசலாம். பிரேம்குமார் வந்திருக்காரு. பிரேம்குமார், உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பேசுங்க பிரேம்குமார். எஸ் சார், ஹலோ, கேக்குது ஐயா? வணக்கம் ஐயா, நான் பிரேம்குமார் பேசுறேன், சிதம்பரத்துல இருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு நிமிஷம் ஐயா, அது டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஓகே ஓகேங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுங்க. ஐயா, உங்களுடைய புக்ஸ் உங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. நீங்க என்ன சொல்ல வரீங்க, எப்படி நம்ம அகத்தை எப்படி வச்சுக்கணும், புறத்தை எப்படி வச்சுக்கணும், எல்லாமே புரியுதுங்க ஐயா. ஆனா என்ன ஒன்னா, அது வந்து நம்மளால கடைபிடிக்க முடியலங்க ஐயா. இப்போ ரெண்டு படிச்சு இப்போ ஒரு புக்கை உங்கள்ட்ட படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கோட கான்செப்ட் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு, அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது, எல்லாமே ஓகே. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி நம்ம இயல்பான பழைய நிலை எப்படி இருக்கோ நம்ம ஐயா, அது திருப்பி அதே உங்க மாதிரி அந்த ஸ்பீச்சஸ் புக்ஸ் திருப்பி 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 வர்றது. இப்போ ஒரு 2 weeks உங்க புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் உங்க வீடியோஸ் அட்டன் பண்றேன், டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்றேன். செயல்முறை கொண்டு வரும்போது ரெண்டு நாள் அது நீடிக்குது, அப்புறம் திருப்பி என்னோட பழைய நிலைமைக்கு போயிடுறேன். அதாவது இந்த தாட்ஸ வந்து நான் எடுக்காம விட்டுட்டு ஒரு 2 days உங்களோட உங்க புக்ஸ் உங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரெண்டு நாளைக்கு வந்து சரி இந்த தாட்ஸ் வர்றது வரட்டும், அது மட்டும் அது பக்கத்துல போகட்டும், நம்மளோட வேலை வந்து படிக்கிறது தான் அப்படின்ட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு ஐயா. 3rd நாள் 4th நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன், என்ன அறியாமலே நான் என்னோட தாட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மைண்டு பழைய நிலைமைக்கே போயிடுதுங்க, தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது, நான் அப்படியே எடுத்துட்டே இருக்கேன். அந்த கான்சியஸ்னஸ் இருக்க மாட்டேங்குது ஐயா. செயல்படணும், நீங்க செயல்படுத்த கூடாது. நீங்க செயல்படுத்தினீங்கன்னாலே பழைய சண்டை போடாம தான் இருக்கு. அதனால உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது. நீங்க ஏதாவது வெளியே உள்ள வேலைகளுக்கு நீங்க செயல்பட்டு விடுங்க. உங்களை சரி பண்றது, தாட்டை சரி பண்றது, தாட்டை அது போக்குல விடுறதுங்கிறதெல்லாம் கூட உங்க வேலை கிடையாது. அது அது போக்குல போனாலும் சரி, அல்லது நீங்களும் அனுப்பினாலும் சரி, அது ஏதோ ஒரு வகையில செயல்பட்டு போட்டோம், அதுவா இயற்கையா செயல்பட்டு போட்டோம். உங்களுடைய வேலை அதுல வேண்டாம். நீங்க புரிஞ்சதோட சரி, அதோட உங்களுக்கு அகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களை மீறி செய்யறதாக எடுத்துக்கிடுங்க, நீங்களா செய்யறதா எடுக்க வேண்டாம். சரி சரிங்க 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 ஐயா, நான் அதை முயற்சி பண்ணி பாக்குறேங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டா முயற்சி பண்றதே தப்பு. அதனால நீங்க புரிஞ்சு முயற்சியே பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணாலே புரியலன்னு தான் அர்த்தம் அது. அதனால அதுவா நடக்கட்டும், அது நீங்களா செயல்பட வேண்டாம். நீங்களா எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். புரியறதோட உங்க வேலை முடிஞ்சது. முயற்சி பண்ற வேலை முயற்சி பண்றதெல்லாம் வெளியே உள்ள வேலைகளுக்கு தான். அகத்துல முயற்சி எல்லாம் ஒண்ணுமே வேண்டியதில்லை. அது இயற்கையா தப்பா கூட பண்ணுங்க, அது இயற்கையா நடந்துட்டு போகும். சரி சரிங்க ஐயா. ஐயா, அப்புறம் இன்னும் அடுத்த இன்னும் ஒரு கேள்விங்க, கடைசி கேள்விங்க. சரி. அதாவது இப்ப நம்ம ஒரு கோல் ஒன்னு வச்சிருக்கோம் ஐயா. சரி. அந்த கோலுக்கு வந்து நம்ம டைம் லிமிட் வச்சு வொர்க் பண்ணலாமா, இல்ல இந்த கோலை மட்டும் முடிச்சா போதும், டைமை பார்க்காம நம்ம இந்த கோல்காக ஒர்க் பண்ணா போதும்னு பாக்கணுமா ஐயா? டைம் வைக்கிறது கரெக்டாங்க ஐயா? டைம் வச்சா இப்ப எனக்கு வந்து அந்த டைம் குள்ளார முடிக்கலனா ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க ஐயா. அந்த டைம் அது வைக்கிறது கரெக்டா இல்ல தப்பாங்க ஐயா? அந்த கோலை சக்சஸ் பண்றது எப்படினாலுமே கோல்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட டைம் சேர்ந்துடும். அதனால அது இயற்கையான டைமா இருந்துட்டு போட்டோம்,
அந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதுங்க. டைமுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சு ஃபோர்ஸ் பண்ணா தான் டென்ஷன்லாம் ஆகும். கோல் பண்ணா வைக்காம நீங்க கோல் எதுவுமே டைம் வைக்காம கோல் செட் பண்ண முடியாது. அதனால வச்சிருங்க, வச்சுக்கிட்டு அதை நெக்லிஜிபிளா வச்சுக்கோங்க. ஓஹோ சரி சரி சரி, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வைக்கிறாங்க. சரி சரிங்க 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 சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி பிரேம்குமார். முபரிஷ் ஃப்ரம் துபாயில இருந்து வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்றேன். முபரிஷ் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்னு வந்து, நம்ம இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க சைடுல பாத்தீங்கன்னா, நாங்க ஒர்க் பண்ற ரிலேட்டடா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே நேரத்துல நிறைய மோர் தென் ஒரு வேலை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நம்மனால அப்படி பண்ண முடியுங்களா? நம்ம மனச வந்து மோர் தென் ஒரு இதுல வந்து லயம் பண்ண முடியுங்களா அட் அ டைம்ல? ஒரே டைம்ல ஒண்ணுதான் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்க வந்து ஒரே இடத்துல ரெஸ்ட் ஆகாம இருந்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ரெஸ்ட் ஆகாம இருந்தீங்கன்னு சொன்னா அடுத்ததுக்கு நீங்க ஈஸியா மாறிடலாம். ஆனா பண்றது ஒரு வேலையை ஒரே நேரத்துல பண்ண முடியும். ஒரு வேலையை பண்றதே கஷ்டம்தான். பட் இருந்தாலும் கூட ஒரு நேரத்துக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அதுலயே லாக் ஆகாம மனசை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்ததையும் நீங்க அதை என்னன்னு பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கார் டிரைவ் பண்றீங்க, டிரைவ் பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல நீங்க பல இது அட்டன் பண்றீங்கல்ல, டிராபிக் பாக்குறீங்க, கரெக்டா போற மாதிரி பாக்குறீங்க, டிரைவிங்க பாக்குறீங்க, நிறைய நிறைய வேலைகளை பண்ணி தானே நீங்க டிரைவ் பண்ண முடியும். டிரைவ் பண்றதே கூட பல ஆங்கிள் உங்களுடைய கவனம் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடணும். பட் இதுலயும் லாக் ஆகிடும் கூடாது. அந்த லாக் ஆகாம பாத்துட்டான்னா பல வேலைகளை பாக்கலாம். சரிங்க ஐயா. அப்படி பண்ணும்போது நமக்கு இப்ப ஒரே நேரத்துல ஒரு வேலைக்கு மேல பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனாவோ ஒரு பதட்டமாவோ இருக்கு. அது வந்து இயற்கைன்னு புரியுது. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு வேலையில லயம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அதுலயே நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்றதுனால நமக்கு வந்து வேற எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஆனா மோர் தென் ஒண்ணுக்கு மேல பண்ணும்போது கொஞ்சம் பதஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் வருது. அது இயற்கை தானங்களே? இல்ல வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்க அதுலயே பழகிட்டீங்கன்னா பிறகு அதுக்கப்புறம் ஒரு விலை செய்யறதுதான் கஷ்டம் இருக்கும். பல விலைகள் செய்யறது ஈஸியா போயிடும். நம்ம பழக்கத்தை பொறுத்ததும் அது அதுவும் அப்படி இருப்பாது. ஏன்னா நார்மலா வந்து ஒரே வேலையில இருக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸி. ஆனா அதே நேரத்துல ஒரு வேலையை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா தூக்கம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அப்படியே தலாட்டுற மாதிரி ஆயிரும். அது பல வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வைப்ரண்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் பிழைக்கலாம். சரிங்க, நன்றி. அடுத்து கடைசி க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நான் உங்களோட அந்த நிர்விகற்ப தியானம் அந்த தியானம் புக் வந்து படிச்சேன். அதுல வந்து அந்த நிர்விகற்ப தியானத்துல வந்து நீங்க நான்ங்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றீங்க. அது எனக்கு புரியுது. அதுல ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்ப நான் வந்து நான்ங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம நானே வந்து நம்மளோட அனுபவத்துல இருந்து தான் வருது. சோ அப்ப நமக்கு எந்த அனுபவம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த நான்லயே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படித்தானுங்களையா? நான்ங்கிறதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு அந்த நானுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருப்போம். நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அது கான்சென்ட்ரேஷன் ஏற்படும். அதனால அது நான் அது வந்து சாதாரணமா நம்ம வந்து ஒரு தாட்டு தானேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையா இருக்கும். இப்ப அந்த நூலெல்லாம் வந்து நம்ம வந்து தெளிவுக்கு முன்னால எழுதின நூல் அது. அதனால அது வந்து ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கிடலாம். அது அதுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டுங்க. அதெல்லாம் ஒரு பயிற்சி காலத்துல
தெளிவுக்கு அப்புறமும் அந்த நூல் பப்ளிஷ் பண்ணிருந்தோம். பட் இருந்தாலும் அதை வந்து பிரதானமான அம்சமா எடுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்பெக்ட்ல அதை எடுக்கணும். ஓ சரிங்க சரி. ஆனா அதை வந்து நம்ம புறத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா புறத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் மனசை கொஞ்சம் பண்றதுக்கு ஒரு பிகினர்ஸுக்கு எல்லாம் கூட அது நல்லா பயன்படும். ஏன்னா மனசுலுமே கொஞ்சம் மனசையும் ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்துறதுக்கு அது பயன்படும். ஹலோ உடல்ங்கிறது வந்து நம்மளுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் உணரக்கூடிய ஒரு கருவியாகவும் புற செயல்களை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருவி மாதிரின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்ப அது அது இல்லாம வேற ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் வந்து உடலுக்கு ஏதாவது இருக்குதாயா? உடல்ல வச்சுதான் நம்ம இப்ப எல்லாமே நமக்கு செயல்படுது. இப்ப வந்து நம்ம மனசுக்கு கூட இந்த சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவாங்க. சூக்ஷ்ம சரீரம் வந்து பாடி விட்டு போன பிறகு கூட இந்த சூக்ஷ்ம சரீரம் எஞ்சி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்ப நமக்கு வந்து பிரெயின் தான், பிரெயினை வச்சுதான் இந்த மனசே செயல்படுது. அப்போ பாடி தான் எல்லாத்துக்குமே. இந்த பாடி இல்லாம நமக்கு எதுவுமே இல்லை. இப்ப நம்ம பாடியோட இருக்கிற வரைக்கும் மனசுக்கு கூட பாடி தான் காரணமா இருக்கு. அப்போ ஏன்னா பிரெயின் வந்து ஒரு பாடியோட சேர்ந்தது தானே. பிரெயினுடைய சரியான ஃபங்க்ஷனா இருந்தா தான் நம்ம மனசு கூட சரியா ஃபங்க்ஷன் பண்ணுவோம். பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டுங்கன்னா மனசுலயும் கூட ப்ராப்ளம் வந்துடும். அதனால இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ நம்ம இருக்கிற கண்டிஷன்ல சிந்தனை வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அத நம்ம வந்து அத கட்டுப்படுத்தி கொள்ளாத போது நம்ம அது எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டவராக நம்ம அத இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது எப்படினாயா, நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஒரு இப்ப ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம வந்து எப்பவுமே மனசு பழக்கப்பட்ட மாதிரியே தான் முடிவு எடுக்கும்யா. நம்ம வந்து அதுக்கு தாண்டி வந்து நம்மளால முடிவு எடுக்கணும்னா அதுக்கு என்ன வந்து ஒத்துழைக்கணும், அது புதுசு புதுசான எண்ணங்கள் வரணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு தானயா இருக்கும். அதை எப்படி நம்ம எல்லைக்கு உட்படாதவரை எப்படி நம்மளை மாத்திக்க முடியும்? அதை வந்து அதாவது எல்லைக்கு உட்பட்டதை நீங்க பயன்படுத்திடுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப அதுல வந்து இப்ப அதனால உங்களுக்கு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன சொல்றீங்க? இப்போ இப்ப நம்ம மனசு வந்து எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்ட தானே செய்யணும். அந்த எல்லைக்கு உட்பட்ட நிலையிலேயே அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தானே. அதாவது எப்படின்னா இப்ப உள்ள காலத்துல இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா நமக்கு வந்து தேவைப்படுது இல்லையா? அப்படிங்கும் போது எப்பவுமே நமக்கு வந்து படிச்சதே தான் படிக்கிறோம். நமக்கு வந்து புதுசா எதுவுமே வந்து ஒரு தாட் வரணும் அப்படின்னா அதை தாண்டி நம்ம போனா தானே அது வந்து நமக்கு சாத்தியமாகும். அது வந்து அது நீங்க புதுசா வரக்கூடியது. இப்ப நம்ம வந்து ஒரு பிராக்டிக்கலா பண்ணக்கூடியதுக்குள்ள பண்றோம். இப்ப அதுல வந்து சில அமானுஷ்யமாக கூட நம்ம மைண்ட மாற்றி அமைச்சுக்கிடலாம். அதுதான் யோகான்னு சொல்றோம். யோகா பிராக்டிசஸ்ல வந்து மனசை வந்து கொஞ்சம் அமானுஷ்யமா கூட மாத்திக்கிடலாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு நம்ம பாக்குறோம். அது அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். ஒரு பிராக்டிக்கல் லைஃப் பிராக்டிக்கல் மேனாவே ஒரு சாதாரண ஒரு சராசரி மேனாவே இருந்து நம்ம எல்லாமே செய்யலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக தயார் பண்ணுறதுக்கு புதுசாக கற்றுக்கிடுறதுக்கு மனசை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாலே போதும். அப்போ நம்ம ஒரு சராசரி மனிதனாக செயல்படுறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடவும் வேண்டியிருக்கு, தெரிஞ்சதுல லாக் ஆகாமல் நம்ம ஃப்ரீயாகவும் வச்சுக்கணுமோ அந்த ரெண்டையும் இணைச்சிக்கிட்டாலே போதும். சரி புதுசாகவும் தெரியணும், பழசுலேருந்து மாட்டிக்கிடாதபடி பழசுலேருந்து விடுபடவும் தெரியணும். இந்த ரெண்டு அம்சத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நம்ம புதுசாவும் கற்றுக்கிடலாம், பழசுனால பாதிப்பு இல்லாம இருந்துக்கலாம். சரி இன்னொரு கேள்வியா ஐயா, இப்ப வந்து கான்சியஸா நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முயற்சி பண்றோம் ஐயா, ஆனா அது வந்து என்னுடைய இயல்புக்கு இப்ப வந்து இப்ப நான் வந்து ஒரு சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து
காலைல எந்திக்கவே மாட்டேன். இப்ப வந்து நான் வந்து என்னுடைய இயல்புக்கு மீறி நான் வந்து அதை செய்யணும் அப்படிங்கும் போது அங்கதான் நம்மளுடைய முயற்சி தேவைப்படுதா? நம்ம நம்ம மனச வந்து இது வந்து நம்ம என்னுடைய மனசுல வந்து இல்ல நீ படுத்துரு தூங்கிரு இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய இயல்பு படி சொல்லும் போது அப்பதான் நம்ம முயற்சி பண்ணி நம்ம புற செயல்களை செய்யணுமா? இது இதுதான் முயற்சியா? இது வந்து அதாவது எப்படினாலுமே நீங்க செயல்படுறதுக்கு நீங்க இப்ப எழுமுன பிறகாவது அதை செஞ்சுதானே ஆகணும். இப்ப நீங்க படுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க செய்ய முடியாது, எழுமுன பிறகு அதை செஞ்சுதானே ஆகணும். அப்போ கூட ஒரு முயற்சி தேவைப்படுதானே செய்யுது. ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க அவசர ஒரு எமர்ஜென்சி இருந்துன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விழிப்பு வந்துடும். இப்ப நீங்க வந்து காலையில வந்து உங்களுக்கு நீங்க வழக்கமா எழும்புறது வந்து 7 மணிக்கு தான் எழும்புறீங்க, அதான் உங்க பழக்கம்னு வச்சுக்கிடுவோமே, குறைச்சு சொல்லிட்டனோ? அதாவது மொத்தத்துல நீங்க 7 மணிக்கு எழும்புற பழக்கம்னுட்டு வச்சுக்கிட்டனாலும் கூட வழக்கமா நீங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது 7 மணிக்கு எழுந்தா கூட போதும். நீங்க ரொட்டீனா ஆபீஸ் 10 மணிக்குன்னு சொன்னா 7 மணிக்கு எழுந்து கூட நீங்க புறப்பட்டு போயிடலாம். ஆனா நீங்க ஒரு அவசரம் 7 மணிக்கு ஃபிளைட்னு வச்சுக்கிடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விழிப்பு வந்துடும். எந்த நேரத்துல விழிக்கணுமோ அந்த நேரத்துல விழிப்பு வந்துடும். அலாரம் தான் வைக்க வேண்டியிருக்கு. அலாரம் வைக்காமலேயே உங்களுக்கு எந்த நேரத்துல எழும்பி புறப்படுறதுக்கு சரியா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஃபிளைட்டை பிடிக்கணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னால நீங்க ஏர்போர்ட்ல இருக்கணும். அப்போ நீங்க 7 மணிக்கு ஃபிளைட்னா 5 மணிக்கு நீங்க ஏர்போர்ட்ல இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழும்ப வேண்டியிருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பாருங்க, அப்போ உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்து ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொன்னா அதுவே உங்களை ஆக்டிவேட் பண்ணிடணும். அது ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல சாதாரணமா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா எப்பவும் போல நீங்க பாட்டுக்கு எழுப்பிட்டு இருப்போம். அதனால உங்களுக்கு எதையாவது ஒண்ணு சாதிக்கணும், சோம்பல் இல்லாம பண்ணணும்னு சொன்னா அது ஒரு எமர்ஜென்சியை கிரியேட் பண்ணா, அது ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணா சரியா வராது, நேச்சுரலாவே உங்களுக்கு அது ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா அது வந்துடும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகிடணும், பழகி பழகி எழும்பி நீங்க எழும்பி பழகிறதுங்கிற மாதிரி சிலதெல்லாம் பழக்க வழக்கத்தினால வர்றது எல்லாம் இருக்கு. அந்த பழக்க வழக்கத்தினால சிலதெல்லாம் மாற்றி அமைக்கலாம். நல்ல பழக்கங்களை பழகணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சில நல்ல பழக்கங்களை பழகும். அதுவே தானாவே செயல்பட ஆரம்பிச்சிடும், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னீங்களையா, அதுக்கு எப்படி அது வந்து புரியல? அது எப்படி எனக்கு வந்து இப்ப அகத்துல வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு, ஆனா அது அதுவே தானா செயல்படும் அப்படிங்கும் போது அது எப்படி எனக்கு அது புரியல? அதனாலதான் கேக்குறேன். இப்போ அகத்துல வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சி வருது, இந்த உணர்ச்சி வந்து நீங்க இப்படி வராதுக்கு உதாரணமா வந்தோம்னா தாட்டை ரெகுலேட் பண்ணணும்னுட்டு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா தாட்டை ரெகுலேட் பண்ண வேண்டாம், தாட்டை ஃப்ரீயா விட்டுருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க உங்களை அறியாமலே ரெகுலேட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாலும் கூட அது உங்களை அறியாம வந்ததா எடுத்துக்கலாம். அப்ப அங்க ஏதாவது செயல் வந்தா கூட நீங்க அறிஞ்சு எந்த செயலுமே செய்ய வேண்டியதில்லை, உண்மையான செயலெல்லாம் உங்களை அறியாம தான் நடக்குது. அதனால அந்த தாட்டை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, அதை ஃப்ரீயா விட்டா போதும்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்தா போதும், அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸிக்யூட் உங்களை அறியாம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாலுமே கூட அதோட தப்பு தான். அதனால அதை நீங்க அந்த தப்பை கூட நீங்க உங்களை அறியாம செஞ்சீங்கன்னா தப்பு இல்லை, பிறகு உங்களுக்கு தெரியும் போது அந்த தப்பை கூட நீங்க தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. அதனால அகத்தை பொறுத்த அளவுல உண்மையிலே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும், ஒரு வேலையுமே இல்லாம தான் இருக்கவும் செய்யணும். அப்படி ஏதாவது வேலை எடுத்துட்டீங்கன்னா அது உங்களை அறியாம எடுத்த மாதிரிதான் எடுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. நன்றி திருமலை, உங்களை வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் சுப்பிரமணிய பிள்ளை அவங்க வெயிட் பண்றாங்க. சுப்பிரமணிய பிள்ளை உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும். ஐயா வணக்கம் ஐயா. ஓகே ஐயா, பேசுற கேக்குதுங்களா? ஆ கேக்குது ஐயா. நீ எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நாகர்கோயில இருந்து பேசுறேன் ஐயா. சரி ஐயா, நம்ம ஐயாவோட யூடியூப்ல ஒன்னு பாக்கும்போது இந்த நான் யார் அப்படிங்கற ஒரு பதில் பேசிருந்தீங்க. அதுல அந்த நினைவுகளுடைய எல்லாமே நினைவுகளுடைய அம்சம்தான், அந்த நினைவுகள் அம்சம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த நானுங்கிற நினைப்பும் இல்ல
இருக்கிறது பரபிரம்மம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு டார்க் ரூம், இதுல நான் இருக்கிறேன், இதுல எந்த நினைவுகளும் இப்ப இல்ல, எந்த நினைவுகளும் இல்லாம இருக்கிறேன், ஆனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. இப்போ இந்த நான் இங்க இருக்கிறேன் இந்த உணர்வை தாண்டி பரபிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கறத எப்படி நான் புரிஞ்சுக்கிட? சில பரபிரம்மம் தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே அங்க நினைவு வந்துதான் நம்ம பரபிரம்மங்கிறதே கூட சொல்லுது. இல்லைன்னு சொன்னா பரபிரம்மமாவே இருக்கிறது வந்து நான் பரபிரம்மமா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லாது, அது பரபிரம்மமா இருந்துகிட்டு போயிடும் அவ்வளவுதான். நீ சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னாலே அங்க தாட்டு வந்ததுன்னு அர்த்தம். நீங்க ரூம்ல இருக்கிறது தெரியறதை கூட தாட்டு தான் உங்களை காட்டுது. இருட்டுக்குள்ள இருக்கிறேன் நான் என்னை ஃபீல் பண்றேங்கிறது கூட தாட்டு மூலமா தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. தாட்டு இல்லைன்னு சொன்னா நீங்க இருப்பீங்க, எங்க வேணாலும் இருப்பீங்க, ஆனா இருக்கிறது தெரியாம இருப்பீங்க. இப்ப ஐயா சொன்னது போல தாட்ஸ் இல்ல, ஓகே, இந்த நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வும் ஒரு தாட் தான் சொல்றீங்களா? இல்ல இல்ல, அது அது தாட் கிடையாது. ஆனா அது வந்து அது எக்ஸ்பிரஷன் நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க அதை விளங்கிடுறீங்களா? விளங்கிடும் போது தாட் எல்லாம் விளங்கிட முடியாது. சரி, இப்ப எந்த விளங்கமும் இல்லாம அந்த இருக்கும் உணர்வு அப்படிங்கிறது எந்த தாட்ஸ் இல்லாம அந்த 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 உணர்வு மட்டுமே இருக்குன்னு வைங்க, அந்த உணர்வு பரபிரம்மம் தான், இந்த உடலும் மனசு இல்ல, இது நான் இல்ல அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? இல்ல அதான் நீங்க புரிய ஆரம்பிச்சீங்கனாலே தாட் வந்துருது. நீங்க புரியாமலேயே உண்மையிலேயே அது இருக்குன்னு வச்சுக்கிட்டே, உண்மையிலேயே அது இருக்கிறது பரபிரம்மம் தான், இருப்புணர்வுங்கிறது பரபிரம்மம் தான் நீட்டு எடுத்துட்டானாலும் இல்ல அது அது பரபிரம்மம் தான் அப்படிங்கிறது கூட ஒரு தாட்ஸ் ஆயிரும்ல எனக்கு. இப்ப இருப்பு வந்து பரபிரம்மம் தான், பரபிரம்மம் தான் நீங்க தாட் இருக்கும் போது நீங்க அதை பத்தி பேசுறீங்க. தாட்டே இல்லைன்னா நீங்க அதை பத்தி பேசவே மாட்டீங்களா? ஆமா, அப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்னாலும் நீங்க பேசணும்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கனால அங்க தாட் வந்துருது. ஆமா, தாட்ஸ் வந்துருது. நீங்க ரெகனைஸ் பண்ணாலுமே கூட நீங்க என்கிட்ட பேசணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அந்த தாட் அந்த இப்ப பரபிரம்மம் கிட்ட அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறதே நம்ம தாட் தானே பேர் கொடுக்குது. தாட் தான் பேர் கொடுக்குது. இல்லைன்னா அது பரபிரம்மம்னா என்னன்னு அது யாருக்குமே தெரியாது. ஆமா, கண்டிப்பாக. நீங்க அதை எல்லாமே ஒரு வார்த்தைகளால விளங்கிக்கிற மாதிரி எல்லாம் பேசுறது எல்லாமே தாட் வச்சுதானே பேசுறீங்க. இல்லைன்னா பரபிரம்மங்கிற பேரு, நான் இருக்கிறேங்கிற உணர்வுங்கிற பேரு, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அப்ப தாட்ஸ் எண்ணங்களை கொண்டு பரபிரம்மத்தை புரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்றீங்களா? அதான் புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் தாட்டோட சம்மந்தப்பட்டது. எண்ணங்கள் தான் புரியுது, எண்ணங்கள் தான் பேசுது, இந்த புரிஞ்சுக்கிறது எல்லாமே தாட்டு தான். அந்த ஃபீலிங்கிறது வந்து தாட்டு கிடையாது. நீங்க பரபிரம்மம்னு சொல்றதுலாம் தாட்டு கிடையாது, அது ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு ஃபீலிங் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஒரு இருப்புணர்வுங்கிறது கூட அது ஒரு இருப்பு தன்மை. அது அதனால நம்ம வந்து அதை நம்ம ஒரு தியரியா எடுத்துக்கலாம், ஒரு கண் ஒரு அப்ச்ராக்ட் ஐடியாவெல்லாம் நம்ம சொல்லிக்கிடலாம். பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து வார்த்தை ஆக்க முடியாது. வார்த்தை ஆக்கிட்டானாலே அது தாட்டுக்கு தான் வந்துருது, அது அடுத்த கட்டத்துக்கு வந்துருது. இப்போ இறைவன் தான் இருக்கான் எப்பவும், அதுதான் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நான் எப்ப அப்படி இந்த பாடி நானு, இந்த மனசு நானுன்னு எப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன், எப்படி எடுத்தேன்? இல்ல அது தாட்டுனுடைய இல்ல, இது இங்க நடக்கிறது எல்லாமே தாட்டை வச்சுதான் நடக்குது. அதனால தாட்டு எப்பப்ப இருக்குதோ அப்பவுமே நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம பரபிரம்மம் நீட்டு இல்ல, நீங்க தாட்டை வச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை நீங்க சுப்பிரமணிய பிள்ளைன்னு நினைக்கிறது கூட தாட்டு தானே? கண்டிப்பாக. அதனால தாட்டு தான் அங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கு, எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த வேலைக்குள்ள பரபிரம்மத்தையும் அது இணைச்சுக்கிட்டு தாட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. பரபிரம்மம் வந்து ஒண்ணும் பண்ணல. இல்ல இப்ப தாட்டு வந்து இருக்குது, தாட்டு இருந்து எல்லாமே பண்ணுது, அதுவும் நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய கான்செப்டுகள் எல்லாம் கிரியேட் பண்ணி சொல்லுது. தன்னை பத்தியும் தன்னுடைய மூலத்தை பத்தியும் கூட ஒரு கான்செப்ட் வச்சுக்கிடுது. கண்டிப்பா தாட்டினுடைய வேலை தான் அது. அப்ப இப்ப இத அந்த ஃபீல நம்ம எதுவுமே உணர முடியாது, தெரிய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது ஐயா. அதாவது ஃபீலிங் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏதோ ஒரு வகையில தாட் ஃபார்முக்கு கொண்டு தானே நீங்க அதை ஃபீல் பண்றீங்க. நீங்க ஃபீலிங்கே பண்ணனாலும் கூட தாட் ஃபார்முக்குள்ள வரலன்னு சொன்னா உங்களுக்கு அது தெரியலன்னு தானே அர்த்தம்.
இப்ப நீங்க தூங்குறீங்க அந்த பிரபிரமம் பரபிரமம் இல்லாம போச்சு கண்டிப்பாக அங்க அங்க தாட் இல்ல அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியல தாட் எப்ப வருதோ அப்பதான் எல்லாமே தெரியுது சரியா இப்போ அந்த தூக்கத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு இல்ல நீங்க சொன்னது போல நம்ம தேடி இப்படி பார்த்தோம்னா தூக்கத்துல கூட அது இருந்து ஆகணும் ஏன்னா எப்பவும் இருக்கிறது இல்லாம போகாது இல்ல தூக்கத்துல கூட அது இருந்துதான் ஆகணும் நமக்கு தெரியாம இருக்கு நம்ம அதை ரெகனைஸ் பண்ண தெரியாம இருக்கிறோம் தூக்கத்துல இது இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல தூக்கம்னா அது இல்லாம போயிட்டு எந்த சிலிப்பா இருந்தாலும் அது அப்படி இருப்பு தன்மை வந்து இல்லாம எப்படி போக முடியும் அப்பந்தான் அது அழிஞ்சு போயிட்டுங்களா அர்த்தம் அதனால அது அது அதுதான் உண்மையான உண்மையான பொருளுங்கும் போது டீப் ஸ்லீப்ல கூட இருந்துதான் ஆகணும் அது நமக்கு தெரியலன்னு சொன்னா அங்க தாட் இல்லாம இப்ப அங்க கூட நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கனவு ஃபார்ம்ல அது வந்துடும் அது அது டீப் ஸ்லீப்ல கனவு கூட இல்லைங்கும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்போ சொல்ல போனா தாட் தான் அங்க ரோல் எடுத்து இருக்கிறதையும் எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் அதான் காட்டிக்கிட்டு இருக்கு அப்போ அதனுடைய டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ல தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் ஒரு கண்ணாடியுடைய தான் ஒரு கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம பார்க்கணுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஆதாரமானதுல இருந்து நம்ம பார்க்கல எல்லாமே தாட் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாம் தாட் லாங்குவேஜ்ல எல்லாம் இருக்கு சரியா சரி நான் இப்ப ரெண்டாவது அதை ரெகனைஸ் பண்றேன் அதுல ஏதாவது டவுட் இருந்தா நான் அந்த மறுபடியும் கேள்வி நீங்க அதெல்லாம் வேண்டாம் அது இருக்கு நீங்க பிரம்மமா இருந்தா என்ன பிரம்மம் இல்லாம போனா நமக்கு என்ன அது ஒண்ணுமே இல்லை அது மேட்டரே கிடையாது நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கு அதை வந்து எப்பவும் புதுசா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருங்க அத எந்த அனுபவத்திலயும் லாக் ஆகாதுங்க அதான் முக்கியம் அதான் உங்களுக்கு வந்து லிபரேஷன் தான் முக்கியம் ஒழிய பிரம்மமோ ஆண்டவனோ முக்கியமே கிடையாது பிரம்மம் எல்லாம் அதுக்காக போய் கிடையாது எல்லாமே இருக்கு அது இம்பார்ட்டண்டே இல்லை நமக்கு எதுன்னு சொன்னா நம்மளை நம்மளே லாக் பண்ணி நம்மளை கட்டி வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம கட்டுகளை விட்டுருங்க அவ்வளவுதான் கட்டுகளை விட்டாச்சுன்னா இப்ப எந்த ரிலிஜனுமே வந்து இந்த லிபரேஷனை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுது லிபரேஷனுங்கிறது தான் நம்ம மனசோட சம்மந்தப்பட்டது அது இறைவனோட சம்மந்தப்பட்டது இல்லை இறைவனோட சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா நீ இறைவனை தெரிஞ்சுக்கலான்ட்டு பார்க்கலாம் அது இறைவனோட சம்மந்தமே இல்லை நம்ம மனசு தான் மனசுல உள்ள பந்தம்னா என்ன விடுதலைன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுதான் இப்ப ஐயா சொன்னது போல இப்ப நம்ம தூக்கத்துல இந்த உடம்பு நான் இல்ல மனசு நான் இல்ல அப்படிங்கிற அது அந்த ஃபீல் கூட இல்ல அதுவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா நம்ம விழிப்பு நிலையில வர சமயத்துல இந்த உடல் நானும் மனசு நானும் இருக்கும் இப்ப தூக்க நிலையில இருந்த நான் தான் இதுல இருக்கேன் அப்படிங்கறது அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாதானே இந்த உடல் நான் இல்ல மனசு நான் இல்லைங்கிறத அது தெரிய முடியும் அதாவது இப்ப நீங்க அந்த இது கூட செய்ய வேண்டியது அதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல் அது உடல் நான் அல்ல மனம் நான் அல்ல ஆன்மாதான் நான்னு சொல்றதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல் இப்ப உள்ளது என்னன்னு சொன்னா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துருங்க முடிஞ்சதை பத்தி நீங்க அது எதுவா இருந்து போட்டோம் இப்போ அனுபவம் இருக்கு அந்த அனுபவம் போயிருது அடுத்த அனுபவம் வருது அப்போ அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு புதுமையா வந்துடுறீங்க அப்போ நம்ம மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டா மாறிடுது ஒவ்வொரு புது புது அனுபவத்தை நீங்க ஃபீல் பண்றதுக்கு தயாராகிடுறீங்க பழச போய் நீங்க அது ஆண்டவன் பேர சொல்லி நீங்க அது கட்டி கட்டி பிடிக்க வேண்டாம் ஆண்டவனுக்கு விரோதமானது பேரை சொல்லியும் கட்டி பிடிக்க வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுருங்க இப்ப அடுத்த என்னங்கிற கேள்விக்கு வந்துருங்க புது புத்தம் புதுசா வந்துருங்க ஒவ்வொரு கணந்தோறும் புதுசா வந்துருங்க அதான் நீங்க மனசளவுல வந்து ஒரு குழந்தையா மாறிடும் அந்த குழந்தைக்கு வந்து குழந்தைகிட்ட போய் நீங்க ஆன்மா சொன்னீங்கன்னா கேட்க மாதிரி ஆன்மாதான் உயர்ந்தது ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொன்னா அது என்ன சொல்றது குழந்தை எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அதுதானே ஐயா அதுதானே பிரச்சனை அது தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம ப்ராப்ளமே ஆகுது அதனால கேட்டேன் இல்ல அதான் நீங்க வந்து நம்ம தெரிஞ்சதுதான் ப்ராப்ளம் தெரியாதது ப்ராப்ளம் இல்ல தெரிஞ்சதுதான் ப்ராப்ளமா இருந்துகிட்டே இருக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டே வாங்க தெரியாதது நமக்கு ப்ராப்ளமே இல்ல சரியா ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ பிள்ளை மியூட் பண்றேன் நெக்ஸ்ட் ராம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராம் உங்களை அட்மிட் பண்றேன் ராம் ஐ திங்க் நீங்க திருச்சில இருந்து பேசுறீங்க நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஆமா சார் ஆமா திருச்சில இருந்து தான் பேசுறேன் தூண்டிக்கிட்டே இருக்கு பயிற்சி செய்ய சொல்லி
நானும் செய்யாமதான் இருக்கேன், அது என்ன எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல நீங்க பயிற்சி வேணும்னா பண்ணி பாருங்க, அதனால ஒண்ணு, அதாவது அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கேம் விளையாடுறோம்னு சொன்னா, கேம் வந்து என்ன, எதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா கேம் விளையாடுறீங்க? விளையாடுறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறீங்க, டைம் பாஸிங்கா பண்றீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பயிற்சியை பண்ணுங்களேன், டைம் பாஸிங் பண்ணுங்க, அதனால ஒண்ணு தப்பு இல்லையே. முறைகள்ல மனசுடைய அமைதி நிலையை கொடுக்கற மாதிரி இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஞானத்துக்காக லிபரேஷனுக்காக நீங்க அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் டைம் பாசிங்கா பண்ணுங்க. இல்ல ஆனா எனக்கு வந்து பண்ணணும்னு அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு வந்து ஆன்மீகத்து மேல ஒரு மாதிரி வெறுப்பு தான் இருக்கு. எனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்ல, ஆனா என்ன மீறி எனக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி எனக்கு பிடிச்ச அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பயிற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் வேணாம், அது விடணும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தான் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு திருப்ப திருப்ப அந்த தாட் வந்துகிட்டே இருக்கு. அது ஏதாவது காரணம் உங்களுக்கு மனசு என்ன, நீங்க என்ன தனியா கூட போன் பண்ணுங்க, டீடைலா என்ன டீடைல் நீ பாப்போம். சரிங்க, நன்றியா. நான் இன்னொரு நாள் என்னைக்கு கூப்பிடலாம்? அதான் நீங்க காலையில நீங்க 10 மணி வாக்குல கூப்பிடுங்க. சரியா, நன்றி 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 ராம். நெக்ஸ்ட் திருப்பதி அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். திருப்பதி நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஹலோ, இப்போதைக்கு மீட் பண்றேன், நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. நம்ம புரிதல் அது எங்க, அந்த புரிதல் வந்து உணர்வு மனத்துல தானங்க நடக்குது. நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த புரிதல் புரிதல் எங்க நடக்குது? நம்ம இப்படி நம்ம அந்த புரிதலை புரிஞ்சுக்கிறது உணர்மனத்துல தானங்கய்யா புரிஞ்சுக்கிறோம். ஆமாங்கய்யா. சோ அந்த உணர்மனம் தான் நம்ம கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்கு. சோ அதோட சேர்ந்து அந்த புரிதலும் போறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களாயா? இல்ல, அதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த அந்தது போயிருது. பட் இருந்தாலும் அது அப்படியே ரினியூவல், அதனுடைய அம்சம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். இப்போ நம்ம வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒருத்தரை ரெகனைஸ் பண்றீங்க, ரெகனைஸ் பண்றீங்கன்னு சொன்னா இவர் முன்னாறு தானே ரெகனைஸ் பண்றது, உணர்மனதை வச்சுதான் நீங்க ரெகனைஸ் பண்றீங்க. பழையபடி அது உங்கள்கிட்ட அந்த உணர்மனம் மாறிட்டுங்கிறதுக்காக அந்த ரெகனைஸ் பண்ணதும் மாறிடவா செய்யும், அது கண்டினியூவா தானே செய்யும். சரிங்க. அப்ப அந்த மெமரியா நமக்கு மெமரியா உள்ள சேர்ந்துக்கிட்டு இல்ல, அது உணர்மனசனால இது பண்ணாலும் கூட உங்க மெமரியில அது சேர்ந்துக்கிடும் போது அது உங்களுடைய அசெப்டாவே மாறிடுது. இல்லங்க, இப்ப உணர்மனத்துல வர எல்லாமே நம்ம மெமரியில சேர்றது இல்ல இல்லைங்கய்யா. அந்த இப்ப கான்சியஸ் மைண்ட்ல இருந்துட்டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு போறது அல்லது அந்த அடிமனத்துக்கு போற விஷயங்கள் எல்லாமே போறது இல்ல. சப்கான்சியஸ் மைண்ட் கூட சொல்ல முடியாது, மெமரி கூட கான்சியஸ் மைண்டோட தான் சேருது. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அதனால சப்கான்சியஸ் மைண்ட் சொல்ல முடியாது, மெமரிங்கிறது எல்லாமே கான்சியஸ் மைண்டோட சேர்ந்ததுதான். புத்தகத்துல கூட உங்க புத்தகத்துல படிச்சிருக்காங்க, நீங்க வந்து நம்ம புரிதல் வந்துட்டு இந்த மன உடலை பத்தி பேசும்போது அது வந்து ஸ்தூல உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அது மூணு உடலை பிரிச்சிருப்பீங்க, காரண உடலும் பிராண உடல் மட்டும்தான் அடுத்த பிறப்பெடுக்கும். அந்த ஸ்தூல உடல் நம்ம உயிர் போது அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு மறுபடியும் பிறப்பு வந்து கட்டாயம் இல்லைன்னு ஒரு ஹைபோதெட்டிக்கல் கேள்விக்காக நீங்க விளக்கம் கொடுத்துருப்பீங்க. அப்படி அதனாலதான் அந்த கேள்வி எனக்கு இதை ஒட்டி வந்தது.
அது எப்படிங்க நடக்குது? நீங்க சொல்றீங்களே புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மறுபிறப்பு கட்டாயம் இல்லை அப்படின்றீங்க, ஆனா இந்த புரிதல் வந்துட்டு ஸ்தூல உடல தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஸ்தூல உடல் போயிட்டா புரிதலும் போயிடுமேங்கய்யா, அப்ப மறுபடியும் ஒரு சாதாரண பிறப்பு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படிங்க நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க? இல்ல அதாவது நம்ம புரிதல் வந்து ஸ்தூல உடல்ல இருந்தாலுமே கூட நீங்க இப்ப அந்த புரிதா வச்சுக்கிட்டு நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்கிறத பொறுத்து, நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட இப்ப பொதுவா வந்து பிறப்புடைய நோக்கமே வந்து நமக்கு ஒரு ஆசை வைப்பட்டுதான் பிறப்போம். புரிஞ்சவங்களுக்கு ஆசையினுடைய கிரிப்பு இழந்துவோம், கிரிப்பு இழந்துட்டோம் போது ஆசை வைப்பட்ட பிறப்பு குறைஞ்சு போயிடும். ஆசை வைப்பட்டு இப்போ ஒரு பிறப்பு எடுக்கணும்னு அவசியம் வராது. அப்ப நாம வந்து விருப்பப்பட்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு காரணமான பிறகு தான், காரண பிறவி எடுக்கிறதுமா தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்பொழுது என்னன்னு சொன்னா, அந்த நீங்க அந்த ஏற்கனவே நம்ம புரிஞ்சது எல்லாமே நம்ம சூட்சும சரீரத்துலதான் இருக்கும். சூட்சும சரீரத்துல இருக்கிறது கூட அது அடுத்த பிறப்பு எடுக்கும்பொழுது அந்த சூட்சும சரீரம் பிறப்பு எடுக்கிறது இல்ல, ஒரு காரண சரீரம் தான் பிறப்பு எடுக்கிறதுனால அந்த பழைய மெமரி எல்லாம் இருக்காது. அந்த பழைய மெமரி எல்லாம் போகும்போது அந்த பழைய மெமரியோட சேர்ந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட போயிடும். அதனால என்னன்னு சொன்னா, புதுசா நீங்க எடுக்கிற பிறவி வந்து பிறவி பண்ணி நீங்க எப்படி அதாவது நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நீங்க ஒரு பிறவி எடுக்கிறதுனால உங்களுடைய பிறவியை நீங்களே தீர்மானம் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஆசைப்பட்டு எடுக்கிறது இல்லை, காரணத்துக்காக எடுக்கிறதுனால உங்களை டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அனுமதி கிடைச்சிருக்கு. அதனால நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி டிசைன் வரணும், எப்படி என்ன மாதிரி பிறவியா இருக்கணும். அதுல வந்து என்னன்னு முதல்ல விட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிறந்து படிப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அடைகிற மாதிரி கூட வச்சுக்கிடலாம். இல்லைங்கன்னா அந்த கடைசி வரைக்குமே கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே கூட சில காரியங்களை மட்டும் செய்யறதுக்காக கூட நீங்க பிறவி எடுத்துக்கலாம். நான் இதைத்தாங்க அப்படியே அந்த உணர்மனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்டேன், விலையும் கேட்டேங்கய்யா. நீங்க சொன்னதை விலையும் கேட்டேன், ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடுறேங்கய்யா. நான் உங்ககிட்ட போன முறை கேட்டு அந்த மாணவர்களுக்கான ஒரு வீடியோ, அப்புறம் நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல ஒரு கேள்வி ஒரு பொண்ணு கேட்டிருக்கோம், அதுக்கு விட வந்தது மாதிரி தெரியலங்கய்யா. அதாவது நீங்க என்ன சொல்லிடுறீங்க, கான்சென்ட்ரேஷனை விட கான்சென்ட்ரேஷன்ல இருந்துட்டு வெளியே வர்றது தான் முக்கியம்னு சொல்லி சொன்னீங்க. அது வெளியே வர்றது எப்படின்னு ஒரு பையனும் கேட்டிருப்பாங்க, ஒரு பொண்ணும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு விட வந்தது மாதிரி தெரியலங்கய்யா, அது எப்படிங்க வெளியே வர்றது? இப்ப நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டா கவனமா இருக்கிறோம் அல்லது கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறோம், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எப்படியா வர்றது? கான்சென்ட்ரேஷனை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாம இருந்தாலே கான்சென்ட்ரேஷன் போயிடும், கலைஞ்சிரும் அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் வெளியே வரணும்னு அவசியமே இல்லை. அது கான்சென்ட்ரேஷன் இல்லாத நிலைன்னு ஒரு நிலை கிடையாது. கான்சென்ட்ரேஷன்ல நீங்க லாக் ஆகாம இருந்தீங்கன்னாலே கான்சென்ட்ரேஷன் விட்டு வெளியே வந்துடலாம். அதனால கான்சென்ட்ரேஷனை இல்லாம பாத்துக்கிட்டா கான்சென்ட்ரேஷன் முக்கியம் இல்லை, கான்சென்ட்ரேஷன் வந்து பிடிச்சு வைக்க வேண்டாம்னு சொல்லி நீங்க பிடிக்கிறத விட்டுட்டீங்கனாலே போதும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டானாலே போதும். இல்லைங்க, இப்ப நம்ம படிப்பே இருக்கு, படிப்பு முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல கவனம் செலுத்துறோம். அப்ப நம்ம விரும்பிதாங்க கவனம் செலுத்துறோம், அது எப்பங்க அந்த கவனத்துல இருந்து வெளியே வர முடியும்? அப்ப நம்ம இப்ப ஒரு பையன் கூட கேட்டிருப்பான், அப்படியே படிப்புலயே மூழ்கி போய் வெளி உலகத்தையே மறந்து படிப்புக்குள்ளேயே போயிட்டது நல்லதானு கூட ஒரு பையன் கேட்டிருப்பான். இப்போ அந்த மாதிரி முக்கியம் நினைச்சிட்டே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், ஆனா அதுவும் தப்புதானுங்க, ரொம்ப போய் லாக் ஆற மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட கான்சென்ட்ரேஷன் விடுபடுறதும் முக்கியம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அதுக்காக முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்ல, முயற்சி பண்ணி கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடணும்னு எல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்ல. கான்சென்ட்ரேஷன் வந்து விடுபட்டனால முக்கியமான நிலைன்னு மட்டும் தெரிஞ்சுட்டானாலே போதும், அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் வந்து நம்மள லாக் பண்ணாது. சரிங்க சரிங்க, கான்சென்ட்ரேஷன் நம்ம பயன்படுத்தணும். கடைசி வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேஷன் தேவைதான், மெமரி தேவைதான், கடைசி வரைக்குமே தேவைதான். பட் இருந்தாலும் அதுல இருந்து விடுபடுறதும் தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த கான்சென்ட்ரேஷன்ல லாக் ஆகாம இருந்தது. சரிங்க சரிங்க, புரிஞ்சுக்கிட்டேங்க, ரொம்ப நன்றிங்க, வணக்கங்க. நன்றி செந்தில்குமாரன், மதுரை. நன்றிங்க, பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் திருப்பதி உங்களுக்கு இந்த தடவை அன்வைட் பண்ணி பாக்குறேன், உங்களுக்கு லாஸ்ட் டைம் சரியாவே கேட்கல, இப்ப பேசி பாருங்க. ஹலோ திருப்பதி அவர்களே, ஹலோ திருப்பதி. சரி, அவங்க கேட்கல, நான் மியூட் பண்றேன் உங்களுக்கு. மியூட் மியூட் ஆக மாட்டேங்குது. ஓகே,
மனோகரன் உங்களை அன்பிட் பண்ற ஐ திங்க் மனோகரன் ஃப்ரம் ட்ரிச்சி நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணுங்க. வணக்கம். ஆமா, திருச்சியில இருந்து. ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பாத்துறேன். ஓகே, அன்மியூட் ஆயிருக்கும். ஓகே, பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா, அந்த புரிதல் வந்து அடிக்கடி வந்து இப்ப நான் ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், ஞாபகப்படுத்துற மாதிரி கொஞ்சம் நிலைமையில இருக்குங்க. சில நேரம் சூழ்நிலையில சிக்கி போயிருந்தால் கூட அந்த சூழ்நிலையில சிக்கி போறது கூட ஏதோ ஒரு இதுவும் ஒரு நல்லது, மனதோட அது ஒரு இயக்கம் தான் அப்படிங்கறத வந்து ஒரு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மிஸ் ஆகி ஞாபகமா வரும், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளவே ஒரு 10 தடவை 15 தடவை அந்த மாதிரி வந்துருது. பட் அந்த ஞாபகப்படுத்துறதுனால பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வெயிட் குறைஞ்ச மாதிரி, ஒரு லிக்விட் ஸ்டேட் போன மாதிரி நான் ஃபீல் பண்றேங்கய்யா. அந்த மாதிரி பண்ணையில எனக்கு ஒரு என்னன்னா, இந்த நான் இப்ப இந்த யோகா பிராக்டிஸ் இதெல்லாம் இப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்னே ஒண்ணு ஏதோ புக்ல படிச்சதோ இதுவோ தெரியாது, இந்த மூக்கோட சுவாசம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மூக்கு வழியா வரையில மைண்ட் பேலன்ஸ் அப்படின்னு எங்க படிச்சிருக்கேன் எங்கன்னு தெரியல, பட் ஒரு துவாரத்துல வழியா வந்தது அப்படின்னா அது வந்து பேலன்ஸா இல்ல, எங்கேயோ ஒரு மேபி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல எக்ஸீடா இருக்கிற என்ஜாய் கூட அந்த மாதிரி வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இந்த புரிதல்ல வந்து எப்ப வந்து நான் வந்து இந்த லிக்விட் ஸ்டேட் போறனோ அப்போ வந்து அந்த ரெண்டு துவாரத்து வழியா வந்து இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன், ஒரு பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எப்ப ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு சில பிரச்சனையான ஒரு ஒரு உறவினர்கள்ட்ட பேசுற ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்ப என்னன்னா, கடவுள் முன்னாடி எல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு சாமி கூப்பிட்டுக்கிறது, நல்லபடியா நடக்கணும், நீ முடிச்சு வை அப்படின்னு கேக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னு தெரியல, நம்ம ரொம்ப போட்டு இதுவா போக வேணாம், ஃப்ரீயா மைண்டு அதுவா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, இப்ப இந்த இவங்களை போய் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான், அந்த நேரத்துல இது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம பேச போறோம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்ட்ல போவே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விஷயங்கள் ரொம்ப வந்து அழகா முடிஞ்சிற மாதிரி இருக்குங்கய்யா. மேபி ப்ராப்ளமே வந்தா கூட மனசுல ஒரு மாதிரி பெரிய பெரிய பாரமோ எதுவுமே இல்லாம கரெக்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்கய்யா. ஆனா இத வந்து நான் திரும்ப திரும்ப வந்து, ஏன்னா இப்ப நீங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கேட்கல கூட பார்த்தோம், இந்த மைண்டை ஃப்ரீ ஃப்ளோல விடுறது என்ன அப்படின்னா, அந்த பிரம்மத்தையே வந்து ஃப்ரீயா நமக்குள்ள அலோவ் பண்ற மாதிரி. அப்ப கடவுள்ன்ற ஒரு தன்மையில நம்ம வந்து கடவுள்ன்ற தன்மையை வந்து வெளியில போய் தேடி நீ அப்படின்னு கேக்குறத போல நம்மளே வந்து அந்த ஒரு நிலையில இருந்து பண்றதுனால இதெல்லாம் நடக்குதா, இல்ல வந்து மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு பண்றதுனால இந்த மாதிரி பாசிட்டிவ் நடக்குதா, இது மாதிரி ஒரு 4-5 இன்சிடென்ட்ட நான் வந்து பின் பண்ணியே நான் ஃபீல் பண்ணுங்கய்யா. இல்ல இதுல இது மாதிரி திரும்ப வந்து இதை ஒரு லாக் மாதிரி எடுத்துடக்கூடாது நான், ஆமா இப்படிதான் பண்ணணும், போறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதுலயும் லாக் ஆயிருக்கூடாது, அதையும் எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியுது. இதுல திரும்ப வந்து மைண்ட ஃப்ரீ ஃபுல்லா விட்டுட்டா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியும் போக கூடாது. பட் ஆனா அந்த மாதிரி வரையில ஒரு எனார்மஸா ஒரு 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 கான்பிடன்ட் ஒண்ணு கிடைக்குது. இது இது இதுல வாழ்க்கையை நடத்தலாங்களா? முதல்ல வந்து நம்ம மைண்டோட ஃபங்க்ஷனா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தானே, மைண்டோட ஃபங்க்ஷன் இப்பதான் இருக்கு, அதை நீங்க அது ஃப்ரீயா இருந்ததுன்னா செயல்படுது, நம்ம எங்கேயாவது லாக் பண்ண கூட அந்த லாக்குக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுது. அதான் ஜெனரல் ரூல் அதுதான். அது வந்து குடும்ப சாஸ்திரங்கள்ல குடும்பமோ ஆன்மா என்னெல்லாமோ பேர சொல்றதுனால அது எதோ ஒரு நம்மள வந்து ஒரு ஒரு பிலாசபிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அது. அதெல்லாம் தேவையில்ல. மொத்தத்துல நம்ம ப்ராக்டிக்கலா நமக்கு எது நமக்கு இதா இருக்கோ அதுலயுமே கூட நீங்க அதை ஒரு பயிற்சியா எடுத்து கொண்டீங்கன்னாலே கூட எப்படி அங்கேயும் ஒரு ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல அது நேச்சுரலா நடக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம். ஒரு கேள்வி எனக்கு வந்து, இந்த தாட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. நான் வந்து எப்ப நான் வந்து உள்ள நான் பாக்குறது உள்ள நான் கண்ட்ரோல் பண்றது இல்லை அப்படிங்கறத முடிவு பண்ணோன்னு ரொம்ப வர ஆரம்பிச்சது என்னன்னா, எக்ஸ்டர்னலா வந்து ரொம்ப எதை ஒண்ணு பார்த்தாலும் அதை பத்தியான ப்ரீ டிட்டர்மின் தாட் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும்.
எக்ஸாம்பிள் வந்து வண்டியில போவேல போவேல ஒரு சிட் ஃபண்டை பாக்குறேன் உடனே அது அது ரிலேட்டடா, ஒரு பைக் ஆடு பாக்குறேன் அது ரிலேட்டடா, ஒரு ரியல் எஸ்டேட் ஆடு பாக்குறேன், இல்ல ஒரு இன்னொரு காரை பாக்குறேன், இன்னொரு வண்டியை பாக்குறேன் அப்படிங்கறத அந்த ஒரு பைக் ரைடிங்கிறதே பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் அந்த கால்குலேஷன் அந்த இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதை வந்து இப்ப நான் வந்து சரி அதுவும் இயற்கை தான் அப்படிங்கறது இருந்தாலும் பட் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு இந்த ஹேப்பனிங் அண்ட் டூயிங் அப்படின்னு நீங்க ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்க, எல்லாமே புறம் தான் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய பங்கு மட்டும்தான் அங்க வந்து டூயிங்ல வரும், அதுதான் புறம். அதை தவிர மீதி நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேப்பனிங் தான், அதுவும் அகம் அப்படிங்கிற மாதிரி இல்ல இயற்கை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி. இன்னைக்கு உண்மையிலே நான் போனது வந்து கரெக்டா 12:00 வந்து டிராபிக் நின்னு போற மாதிரி தான் இருந்தது எல்லாமே. இந்த செக் எல்லாம் பண்ணி பண்ணி விட்டுறதுனால கொஞ்சம் டிராபிக் நின்னு போற மாதிரி ஃபுல்லா வெயில். இந்த நேரத்துல எனார்மஸ் தாட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா கார்காரன் ரொம்ப லேட் பண்றான், முன்னாடி போயிட்டான், பின்னாடி வந்துட்டான், ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கான நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு இவ்வளவு நிறைய எனக்கு ஓடுற இந்த மனசு. ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டேன் என்னன்னா இதுல நம்ம ஓட்டுற நம்ம பைக் ஓட்டுறது மட்டும்தான் டூயிங், இதுல மட்டும் கவனம் வச்சுட்டா போதும், பக்கத்துல போற கார் வந்து ஹேப்பனிங். பக்கத்துல இருக்கிற ஒரு வீடியோ ஸ்டில்லு அதா இருக்கட்டும், அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹேப்பனிங். அது அது இயற்கையா அது போய்கிட்டு இருக்கு. நம்மளோட கவனம் இந்த ஓட்டுறதுல மட்டும் இருந்துன்னு சொல்லல, உண்மையிலே வந்து எனக்கு அந்த வெயிலோட தாக்கமும் தெரியல, இந்த ஒரு எரிச்சல் எப்பயுமே ஒரு டென்ஷன் ஆயிடுது. அந்த இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலே இப்படி லேட் ஆகுது நம்ம போகணும் அப்படின்ற அந்த எரிச்சலும் டோட்டலாவே இல்லாத மாதிரி நல்லா, அதாவது நல்லா ஃபீல் பண்ணேன்னா போயிட்டு வந்த ஒரு ஒரு கலப்பும் தெரியாம ஒரு இதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் இந்த மாதிரி புறத்தை ஹேண்டில் பண்ணலாமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நடந்ததை சொல்றீங்க, தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதாங்க என்னன்னா வெளியில நடக்கிற என்னோட செயல மட்டும் கவனத்தை வச்சுட்டு அதை தவிர மீதி நடக்கிறதுல என்ன அன்னெசரியா போய் அதை போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டோ அதை பத்தி தாட்டுக்காக செயலை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணதானே செய்யணும், எப்படி மறுபடி செய்யணுமோ அப்படி செய்யணும். அந்த அந்த செயல் காரணத்துக்காக நம்மளே நிறைய போராடிடவும் கூடாது. அதுக்கு பார்த்துட்டு உங்க இன்னும் அனுபவத்தை இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் அனுபவிச்சிருக்கீங்க, தொடர்ந்து அது எப்படி நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி மனோகரன், ரிச்சி மனோகரன். மியூட் பண்றவங்களை கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா, ஐ திங்க் ஃப்ரம் சிங்கப்பூர் நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன். எஸ் பேசலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் சிங்கப்பூர்ல இருந்து ராதாகிருஷ்ணா பேசுறேன். ஐயா ஒரு பிராக்டிக்கல் குவெஸ்டின் ஐயா. இப்ப நம்ம வேலை இடத்துல வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் பெரிய வேலை எல்லாம் இல்லை. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்னால நிறைய பேர் வரல, ஒரு ரிலாக்ஸான ஒரு கம்ஃபர்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்ப திடீர்னு ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாமே திருப்பி ரீஆக்டிவேட் ஆகுது. அந்த எங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, அது அந்த டெஸ்ட் இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் ப்ராஜெக்ட் டெஸ்ட் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இதுவரை ஒரு மாசம் வைக்கல, அதனால நாங்க ஒரு ரிலாக்ஸான ஒரு கம்ஃபர்டான பொசிஷனுக்கு வந்துட்டோம். திடீர்னு ஒரு 2 நாள்ல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லவும் அது வந்து இன்டர்னலா ஏத்துக்கவே இல்லை. ஒரு பரபரப்பு இருக்கு, ஒரு படபரப்பு இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் அடுத்த மாசம் வச்சிருக்கலாமே, எதுக்கு இப்படி வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு நேச்சுரலாவே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. இல்லனா இது இன்னொன்னு சொல்லணும்னா, இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இப்ப பசங்களுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க பாருங்களேன், லீவ் விட்டுட்டு இப்ப அடுத்த வாரம் ஸ்கூல் வச்சாங்கன்னா அதுவே அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸ்கூல் வைக்கிறப்பயே எக்ஸாம்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு இது இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்குயா? அது வந்து இது நேச்சுரல் தானா, இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு? அப்படியே நீங்க நேச்சுரலா தான் இருக்கும், நேச்சுரலா நீங்க எப்படி இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணி வேண்டியதுதான். சரி சரி, அது அது இயற்கை தான், நம்ம மைண்டினுடைய இயற்கை தான். அதாவது நம்ம புரிதல் ஆனாலும் அந்த இது இந்த பரபரப்பு வரதான் செய்யும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வகையான ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு மைண்ட் செட்டுக்கு போறோம். ஆமா, கொஞ்சம் அந்த ட்ரான்சிட்டரி பீரியட்ல அப்படிதான் இருக்கும். சரி சரி சரி, இதுல இன்னொரு என்னன்னா, அந்த டெஸ்ட் அப்போ வந்து நம்மளை சுத்தி ஒரு ஒரு 10 பேர் வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க, எப்படி பண்றாங்க எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து மார்க் போடுவாங்க. அதனால அது அதுவும் கவனிக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு தாட் இருந்துகிட்டு தான் இருக்கும்.
அதையும் ஒரு நேச்சுரல்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல அதையும் நேச்சுரல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நீங்க அதை அப்படித்தான் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதனுடைய கொஞ்சம் அந்த அதனுடைய விகர் கூட குறைஞ்சிடும். ராதாகிருஷ்ணன் மியூட் பண்றவங்களை ராமச்சந்திரன் உங்களை அட்மிட் பண்றாரு. ராமச்சந்திரன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர். ஆ. சொல்லுங்க யா சார். சேதுரு. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஆ பேரு கோயம்புத்தூர் கேக்குது. நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. ஆ ஐயோ உங்க புக் எல்லாம் வாங்குங்க படிச்சேங்க. புக் எல்லாம் ஒரு போன வாரம் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. இப்போ ஆனாபான சதி தியானம் அப்படிங்கிறாங்கல்ல, அது அது ஆனாபான சதி தியானம் மூச்சை வாட்ச் பண்றது, அது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல தியானங்கள்ல எல்லா தியானங்கள்லயுமே பலன் இருக்கு. நீங்க எந்த தியானம் வேணாலும் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. எல்லாத்துலயுமே பலன் இருக்கு. மனவும் நமக்குள்ள சொல்லிட்டு அதுல எதாவது பெனிஃபிட் இருக்குங்களா? நான் உடலும் அல்ல மனமும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தியானம் பண்றதுலயும் பெனிஃபிட் இருக்கு. நீங்க எந்த தியானத்தை வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒன்ன ஒண்ண போட்டு ரொம்ப போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு அடைக்காதுங்க. ஏதாவது ஒரு தியானத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஒரு தியானத்தை மட்டும் பண்ணுங்க. நன்றி. ராமச்சந்திரன் நீங்க மியூட் பண்ணி பாருங்க. இங்க இருந்து மியூட் ஆக மாட்டேன். நீங்க மியூட் பண்ணி பாருங்க ராமச்சந்திரன். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜேஷ் மலச்சரவாக்கம் சென்னை அவங்க பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். எஸ் ராஜேஷ் நீங்க பேசலாம். தேங்க் யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நான் கேக்குற கேள்வி வந்து இப்ப நம்ம இது ஞான சிந்தனை சம்பந்தப்பட்டது இல்ல, பட் ஆனா ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு குயூரியாசிட்டியில கேக்குறேன். இப்போ நம்மளோட பிறப்பு வந்து மனித பிறப்புங்கிறது இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்போ சயின்டிபிக்லாம் வந்து டார்வின் கோட்பாடுபடி குறைப்பு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு ரிலீஜன்ல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது எப்படிங்க? இது வந்து இந்த பிறப்புங்கிறது வந்து எப்படி போகப்பட்டதுல இந்த நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் கூட அதை ட்ரை பண்ணாங்க, அது பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அதை பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம்ஸ்லேருந்து ஒரு ஆட்டம்லேருந்து எல்லாமே வந்து அப்படி வந்ததா என்னன்னு இந்த இதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது கருத்து? இதெல்லாம் சும்மா ஒரு அனுமானமா சொல்றதா நம்ம வந்து ஆதென்டிக்கா சொல்ல முடியாது. ஒரு அனுமானமா கேள்விப்பட்டது செய்திகள் அல்லது ஒரு நாமளா அனுமானிக்கிறது, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாமளா ஏதாவது சொல்லிக்கிறது தான்.
இப்படித்தான் சொல்லி சொல்ற மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே எடுத்து யார் சொன்னதையுமே அதுல எது இதெல்லாம் நம்பலாம் எது இதெல்லாம் எடுத்துக்கிடலாம்னு சொல்லி அதுல ஏதாவது லாஜிக் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி சொல்லிக்கிடுறது. அது போக நாமளும் சில அனுமானங்களையும் வச்சுக்கிடுறது, எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சொல்றது தான். இதுதான் உண்மைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம எல்லைக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அது அதுக்கு இன்னும் தெளிவான ஒரு உண்மை வரல. இதையும் மாறி இதுக்கு மீறி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ நமக்கு தெரியாத சொல்றோம், தெரியாததும் இருக்கலாம் நீட்டு சொல்லிதான் அந்த மாதிரிதான் சொல்றோம். பிறவிங்கிறதும் வந்து நம்ம இப்ப அடுத்த பிறவிங்கிறது நம்ம எப்படி வேணா பிறக்கலாம். இப்ப மனிதனா பிறந்தவன் அடுத்த பிறவில மனிதனா தான் பிறப்பான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாத்தியமே கிடையாது இல்லைங்கய்யா? ஆமா, என்னைய பொறுத்தவரை அப்படிதான் தெரியுது. ஏன்னா சில என்ன சொல்றாங்கன்னா, மனிதனா பிறந்த பிறகு வேற பிறப்பு எல்லாம் வராது, மனிதனா மட்டும்தான் பிறக்க முடியுங்கிற மாதிரி எல்லாம் சிலவங்க சொல்றாங்க. எனக்கு அப்படி தோணல, அந்த மாதிரி தோணும். அதுக்கெல்லாம் ஆனா இப்போ ஒரு அதுக்கு ஒரு ஒரு அதை பத்தி ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னங்க பண்றது? அது எப்படி அந்த பயணத்தை? இல்ல, அதாவது நீங்களா உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை பத்தி நீங்களே ஒரு முடிவுக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். இது தேவையில்லாதபடி இதை நம்ம கண்டிப்பா வேணுங்கிறதுல முக்கியமான சப்ஜெக்ட் இல்லை. சரிங்க, நம்ம ஞானமும் லிபரேஷன் தான் முக்கியமானது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக உங்களுக்கு பிடித்தமா நீங்க வச்சுக்கிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான எத்தனையோ கான்செப்ட்கள்ல உங்களுக்கு தகுந்தது மட்டும் நீங்க எடுத்துக்கிடலாம், எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். சரிங்க. ஸோ அதுக்குரிய அது வேணும் அப்படின்னா ஞானத்தை தவிர இப்ப ஞானத்தோட அதுவும் வேணும்னா அதுக்குரிய ரிசர்ச் வந்து நம்ம பண்ணிக்க வேண்டியது. பொதுவா என்ன, நீங்க எந்த அளவுக்கு அதை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டீங்களோ அதான் நல்லது. நல்லது, தொடர வேண்டாம். உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சத தெரியாதது எல்லாத்தையும் நினைச்சு நீங்களா ஒரு இவ்வளவுதான் நிட்டு சொல்லி நீங்க முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு அதை போய் நீங்க ஒரி பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்க, ஒரு அப்பாற்பட்ட ஒண்ணுக்கு நம்ம ரொம்ப தேடல் வச்சுக்க வேண்டாம். என்ன தேவையோ அதோட தெரிஞ்சாதான் நீங்க லிபரேஷனோ ஞானமோ அடைய முடியும்னு ஒண்ணும் கிடையாது. அதனால அது நெக்லிஜிபிளா எடுத்துக்கிடுங்க. சரிங்க, இல்ல இல்ல அதுல தெளிவா இருக்குங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, நம்ம இதுக்கும் எதுக்குமே தியானத்துக்கே வந்து அது ஞானம் வந்து தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒண்ணு கிடையாது. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னது நன்றிங்க. அது சில சும்மா ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்களே, நம்ம ஒரு அதனால அதை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது. நன்றி. ஓகே, தேங்க்யூ ராஜேஷ், உங்களை மீட் பண்றேன். ஐயா, ஒன் ஹவர் ஆச்சு, பட் ஒரு நாலு கேள்வி மீட் பண்ணிட்டு இருக்கு சாட்ல. நாளைக்கு போட்டுக்கலாம், நாளைக்கு போட்டுக்கலாம். சரி, அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்து. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.